இது இஸ்லாமியருக்கு எதிரான சட்ட திருத்தம் மட்டுமல்ல, இந்தியாவுக்கு எதிரான சட்ட. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர், சாமானிய மக்களின் உரிமைக்காக களம் காண்பவர், வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக வலிமையாக குரல் கொடுக்கும் எங்களது அன்பு தோழர் திண்டுக்கல் எம்பி உயர் திரு சச்சிதானந்தம் அவர்களை இப்பொழுது கண்டன உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஒன்றிய அரசினுடைய வக்ஃபு திருத்த சட்டம் 2024 கண்டித்து தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வைத்திருக்கக்கூடிய தலைவர் மௌலானா காலித் சைபுல்லா ரஹ்மானி அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்த இங்கே வருகின்றிருக்கக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் இந்த கண்டன உரையை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் கே சுப்பராயன் அவர்களே, பேராசிரியர் ஜவாஹிருல்லா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் இஸ்லாமிய இயக்கங்களுடைய தலைவர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த வக்ஃபு திருத்த சட்டம் 2024 துவக்க நிலையிலேயே இந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே கொண்டு வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த இயக்கங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது நம்முடைய இந்திய நாட்டிலே 1954 வக்ஃபு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு 1995 நாடாளுமன்றத்திலே ஒரு புதிய வக்ஃபு சட்டம் இயற்றப்பட்டது. சச்சார் குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையிலேயும் கூட்டு நாடாளுமன்ற குறிவுகளினுடைய பரிந்துரை அடிப்படையிலேயும் அந்த பரிந்துரைகளை வைத்து 2013 சில திருத்தங்கள் அன்றைக்கிருந்த அரசால் முன்மொழியப்பட்டு அந்த திருத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 2024 பட்ஜெட் கூட்டத்தொடரிலே ஒன்றிய மோடி அரசு 1995 கொண்டு வரப்பட்ட அந்த வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக 44 திருத்தங்களை இந்த கூட்டத்தொடரிலே முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த 44 திருத்தங்களை முன்மொழிவது குறித்து முஸ்லிம் சமூகத்திடமோ மாநிலங்களிலே செயல்படக்கூடிய வக்ஃபு வாரியங்களிடமோ இந்திய அளவிலே செயல்படக்கூடிய வக்ஃபு கவுன்சிலிடமோ அல்லது இஸ்லாமிய பகுதியில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய நிபுணர்களிடமோ எந்த கலந்தாலோசனையும் செய்யாமல் எந்தவித கருத்தும் கேட்காமல் தன்னிச்சையாக ஒன்றிய பாஜகவினுடைய அரசால் இந்த திருத்தம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இந்த திருத்தத்திலே அவர்கள் குறிப்பிட்டு சொல்வது, 5 வருடங்களாக முஸ்லிம் மதத்தை பின்பற்றக்கூடியவர் மட்டுமே சொத்தை தானம் செய்ய முடியும். வாய்மொழியாக தானம் செய்திருக்கக்கூடிய சொத்துக்களை எழுத்து மூலமாக தானம் செய்தால்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று திருத்தத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். இத்திருத்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்னால்
வக்பு சொத்துக்கள் அனைத்தும் ஒரு 6 மாத அவகாசத்திற்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற திருத்தத்தையும் முன்மொழிந்திருக்கிறார்கள். அரசு சொத்து என்று அடையாளம் காணப்பட்டாலோ அல்லது அறிவிக்கப்பட்டாலோ அந்த சொத்து அரசு சொத்தாக கருதப்படும் என்ற ஒரு திருத்தத்தை இந்த 44 திருத்தங்களிலே ஒரு மிக முக்கியமான திருத்தமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்முடைய நீதிபதி சச்சார் நீதியரசர் சச்சார் குழுவினுடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் பல 1000 ஏக்கர் சொத்துக்கள் அரசால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்று நீதிபதி சச்சார் குழுவினுடைய பரிந்துரை அந்த அறிக்கை சொல்லுகிறது. ஆகவே அப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல் இருப்பது உண்மையாக இருக்கிற இந்த சூழலில் இது அரசு சொத்தா என்று முடிவெடுக்கிற அதிகாரம் மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். முந்தைய சட்டம் 1995 சட்டம் ஒரு வக்பு சொத்து சம்பந்தமாக தாவா ஏற்பட்டால் அந்த தாவா விவகாரம் வக்பு ட்ரிபியூனலுக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த ட்ரிபியூனலுடைய தலைவராக ஒரு நீதிபதி தான் இருப்பார் என்ற நிலைமை இருந்தது. ஆனால் இதற்கு மாறாக ட்ரிபியூனலை புறக்கணித்துவிட்டு மாவட்ட ஆட்சியருக்கு இதனுடைய அதிகாரம் முழுவதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல வக்பு சொத்திலே ஏதாவது தாவா ஏற்பட்டு அளவை செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுமே ஆனால் அதை அளவை செய்யக்கூடிய அதிகாரம் சர்வே கமிஷனரிடம் அது அளவை செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தது. ஆனால் இந்த அதிகாரம் மாற்றப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு இந்த அதிகாரம் முழுவதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல நீங்க வந்து வக்பு மாநில வக்பு கவுன்சிலுக்கும் மத்திய வக்பு கவுன்சிலுக்கோ மாநில வக்போடு சேர்ந்த தலைவராக இருப்பதற்கோ ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற அல்லது உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களைத்தான் நியமிக்க வேண்டும் என்று சச்சார் குழு பரிந்துரைத்திருந்தது. ஆனால் இந்த திருத்தத்திலே வக்பு கவுன்சிலுடைய தேசிய தலைவராகவோ மாநில வக்பு வாரியத்தினுடைய தலைவராகவோ அமைச்சர் பெருமக்கள் இருக்கலாம் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2 முஸ்லீம் அல்லாத பிரதிநிதிகளையும் இந்த வக்பு வாரியத்திலே உறுப்பினராக இருக்கலாம் என்ற திருத்தத்தையும் முன்மொழிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம் என்று சொல்லி பெண்கள் இந்த வக்பு வாரிய குழுவிலே கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்ற திருத்தத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். ஆகவே இதுபோன்ற 44 திருத்தங்கள் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசால் முன்மொழியப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன கேட்கிறோம் என்று சொன்னால், வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் ஏற்கனவே அரசாலும் தனியாராலும் ஆக்கிரமிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அரசால் நியமிக்கப்பட்ட சச்சார் குழுவே பரிந்துரை செய்திருக்கிற அறிக்கை கொடுத்திருக்கிற சூழலில் அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிற ஏற்பாட்டை இவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த வக்பு சொத்துக்களை அரசு ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் அரசு தனதுரிமையாக்கிக் கொள்வதற்கான முயற்சி எடுப்பதற்கான சட்ட திருத்தம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு உட்பட இந்த வக்பு வாரிய கவுன்சிலே பெண்கள் உறுப்பினராக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மாநிலங்களிலே பெண்கள் உறுப்பினராக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம் என்று சொல்பவர்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையே இவ்வளவு காலம் கொண்டு வராமல் காலதாமதப்படுத்தி இவர்கள் சட்டமன்றங்களிலே பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையே மறுத்தவர்கள் இப்போது கூட கடந்த தேர்தலிலே அவசர அவசரமாக பெண்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றிய போது அது எப்போது நிறைவேறும் என்று சொன்னால், எப்போது சென்சஸ் எடுக்கிறார்களோ எப்போது தொகுதி மறுவரையறை செய்யப்படுகிறார்களோ அதற்கு பிறகுதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அமுலாகும் என்று சொல்லி தேர்தல் காலத்திலே ஒரு பாசாங்கு நடவடிக்கையாக பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை அறிவித்துவிட்டு ஏதோ இஸ்லாமிய பெண்களை நெருக்கடியாக விட்டுவிட்டதை போல
இவர்கள்தான் அவர்களுக்கு இங்கே வக்பு வாரியத்திலே இடம் கொடுக்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறோம் என்று அவர்கள் சொல்லுவது நம்முடைய இஸ்லாமிய மக்களை ஏமாற்றுகிற செயல். ஆகவே அரசு தரப்பிலே முன்மொழியப்பட்ட இந்த திருத்தங்கள் எல்லாமே இன்றைக்கு மத ரீதியான வெறுப்பு அரசியலை கொண்டிருக்கக்கூடிய திருத்தங்கள். இன்றைக்கு மோடி அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பிறகு அவர்கள் திட்டமிட்டு கொண்டு வரக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டமாகட்டும், காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்கிற அந்த சட்டமாகட்டும், காஷ்மீர் மாநிலத்தையே இரண்டு யூனியன் பிரதேசங்களை மாற்றிய பிரதேசங்களாக மாற்றிய சட்டமாக இருக்கட்டும், இந்த சட்டங்கள் எல்லாமே அந்த மக்களுக்கு நன்மை விளைவிக்கிற சட்டம் அல்ல, வெறுப்பு அரசியலை இந்தியாவிலே விதைக்கக்கூடிய சட்டமாகத்தான் இன்றைக்கு பாஜக அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கிறது வேண்டும் என்று நான் அந்த கூட்டத்திலேயே பதில் உரைத்தேன். ஆகவே நான் சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இந்து அமைப்புகள் பெயரில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும், இந்த அமைப்புகள் எல்லாம் ஒற்றுமையை சீர்குலைக்கிற அமைப்புகளாக இன்றைக்கு மதவெறி துஷ்பிரச்சாரத்தை செய்து கொண்டு வெறுப்பு அரசியலை இந்தியாவிலே விதைக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திலேயே இதை துவக்க நிலையிலே எதிர்த்திருக்கிறோம். இந்த சட்டம் எந்த வகையிலும் கொண்டு வரக்கூடாது என்பதிலே உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கிறோம். இந்த கூட்டு பாராளுமன்ற குழுவிலே கூட ஒரு இடதுசாரி உறுப்பினர் கூட இடம்பெறவில்லை. இதை வலிமையாக பேசுகிற தோழர் திருமாவளவன் அந்த கூட்டு பாராளுமன்ற குழுவிலே இடம்பெறவில்லை. அவர்கள் பெரும்பான்மை கிடைக்கிற வகையிலே அந்த கூட்டு பாராளுமன்ற குழுவையே அமைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு சொல்லுகிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அந்த முன்மொழிவை முன்னாள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலே அமைக்கப்பட்ட குழு நாடு முழுவதும் விசாரணை செய்து விட்டதாகவும், இந்தியாவுடைய 80% மக்கள் இதற்கு ஆதரவாக இருப்பதாகவும் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள். வளரக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரிலே ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற இன்னொரு ஜனநாயக விரோதமான நடவடிக்கையை இந்த அரசு முன்மொழி இருக்கிறது. 80% மக்கள் ஆதரவு என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 80% மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறீர்களா? இந்தியாவில் எந்த மாநிலத்திலே 80% மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்? ஆகவே திட்டமிட்டு பொய்யான கருத்துக்களை, தனக்கு சாதகமான கருத்துக்களை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அரசுதான், கோயபிள்ஸ் பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசுதான் மோடி அரசு. இந்த மோடி அரசினுடைய இந்த மதவெறி துவேஷத்தை கிளப்பக்கூடிய இந்த சட்ட திருத்தங்களை ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எதிர்த்து நிற்பார்கள். இது இஸ்லாமியருக்கு எதிரான சட்ட திருத்தம் மட்டுமல்ல, இந்தியாவுக்கே எதிரான சட்ட திருத்தம் என்று சொல்லி அனைத்து சமூக மக்களும் எதிர்க்கிற நிலையை இந்தியாவிலே உருவாக்குவோம், மோடி அரசுக்கு பாடம் புகட்டுவோம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.